आरंभ निकल्वाग प्रदम विरुंदिनर्गल अनेवरुं दीप ओलियेटी इंक्रिया विलाविने सम्प्रदाय पूर्वमाग आरंभित्तु वैपार्गल। Als Eröffnung für die heutige Feier werden wir nun die Ehrengäste durch das Anzünden der Kerzen auf der Öllampe den Raum erhellen, wie das in der tamilischen Kultur üblich ist. முதலாவதாக Herr Stefan Schwitter und Frau Stefan அவர்கள் கர்த்தலகேட்டி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதர் வேர்னர் பிளாட்லி அண்ட் பிரதர் ரைன்மோண்ட் பிளாட்லி Als nächstes Herr und Frau Gripper, Gripper Martin und Frau Gripper. Herr Gripper Martin und Frau Gripper. Frau Erik Sins. Frau Elka. Sister Immaculate Joseph. Herr Andreas Brun. Arutpaniyalar Pida Mariyadas Alexander. Father Francis Galen. ஒளியில் வாழும் இறைவன் உறவை மண்ணில் வளர செய்வோம் அனலாய் எரியும் இறையின் ஒளியை ஏற்றுவோம் இப்பொழுது சிறிய செவ வழிபாடு ஒன்று இடம்பெற இருப்பதால் தயவு செய்து அனைவரையும் எழுந்து நின்று இதில் பங்கு பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் Jetzt werden wir Gebetsfeier abhalten und wir wären froh, wenn alle würden aufstehen und ruhig und sinnlich mitmachen. Yeah.
எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவரிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேம் திரும்பிச் சென்றனர். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்து கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
அவதாரமான இறைவனை வழிபட்டு நாம் கலை நிகழ்வுகளுள் நுழைய இருக்கின்றோம். அந்த வகையில் வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு என்பதற்கொப்ப மீண்டும் ஒரு தமிழ் கலாச்சாரமாக கலை உணர்வுடன் விருந்தினரை வரவேற்று ஆராத்தி செய்கிறார்கள் எம் சிறார்கள். Wir werden nun die Ehrengäste mit etwas speziellen Art begrüßen. Da werden Mädchen kommen. Sie werden sehen. Ah, 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 ah.
மாநில பணியக சார்களுக்கு உங்கள் சார்பிலும் பிரதமர் விருந்தினர்கள் சார்பிலும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக வந்திருக்கும் ஃபாரல் எரோல் பெக் அவர்களையும் பணியகம் சார்பிலும் உங்கள் சார்பிலும் மிக மகிழ்வோடும் மரியாதையோடும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். Wir möchten noch gerne Pater Beck begrüßen, der jetzt verspätet aufgetaucht ist, und wir begrüßen ihn dann auf der Bühne. அடுத்த நிகழ்வாக இளையோரின் வருங்கால தோன்றும் அந்த வகையில் எமது பணியகங்கள் இளையோரையும் தன்னகத்தை கொண்டே செயல்படுகின்றது. அதன் ஓர் அங்கமாக பணியக இளையோர் பிரதம விருந்தினர்களுக்கு மகிழ்வு சின்னம் அணிவித்து அவர்களை மகிழ்வுடன் வரவேற்றுக் கொள்கிறார். Ja, ich habe mir lange den Kopf darüber zerbrochen, wie man das auf Deutsch sagen könnte. So wie ein Ribbon, den man sich ansteckt, also ein Anstecker eigentlich. Und das ist so wie als Zeichen, dass sie dann da hier gewesen sind, als Dankbarkeit. மகிழ்வு சின்னத்தினை பெற்றுக்கொண்ட உம் விருந்தினரை மீண்டும் ஒரு முறை கௌரவிக்கும் விதமாக மாலை அணிவிக்கின்றார்கள். Als weiteres Zeichen der Begrüßung, der Freude, bekommen die Ehrengäste noch jetzt eine Kette aus Sandelholz. Das ist ein großes Zeichen der armenischen Kultur. எமது அழைப்பை ஏற்று பிரதம அரண்பணியாளர் அவர்களையும் பணியாளர் அருள்ராஜ் அவர்களையும் பணியகம் சார்பில் மகிழ்வுடன் வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக எமது அனைவரின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எமது பணியக இயக்குனர் அருள் திரு அந்தோனிதாஸ் தலிமா அவர்கள் இன்றைய மறைக்கல்வி விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் பிரதம விருந்தினர்களுக்கு மறைக்கல்வி விழாவின் நினைவு சின்னம் வழங்கி பிரதம விருந்தினர்களை மகிழ்வுடன் கௌரவித்து வரவேற்றுக் கொள்கிறார். Ich weiss, so langsam ist es vielleicht schwerer geworden mit dem ganzen Schmuck. Aber unser Pfarrer hat sich noch mehr überlegt und jetzt haben wir noch ein Stück mehr Andenken für euch.
அமைதியையும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கின்ற நம்பிக்கைக்குரியவர் அவர் அதை செய்வார். சுவிஸ் நாட்டு வாழும் தமிழ் கத்தோலிக்க இறைமக்களாக நாம் எமது பணியகம் ஆரம்பிக்கப்பட்டு 22 ஆண்டுகள் நிறைவடையும் இந்நிலையில் எம் இறை நம்பிக்கையை பயன்படுத்தவும் இறைவனை எமக்கு கொடுத்த எம் தொடர்பான தாய்மொழியாக தமிழ் மொழியின் பண்பாட்டு கோலங்களை பலப்படுத்தவும் எமது எதிர்கால விருதுகளான இன்றைய சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமய பிரச்சனையும் மொழி கலை பண்பாட்டு பிரச்சனையும் ஊட்டவும் என கருவாகி உருவாகி இருக்கும் எம் மறைக்கல் விழாவில் கலந்து எம் மகிழ்வை பகிர்ந்து எம்மை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் பல்துறைகளையும் சார்ந்த குருக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, நலவிரும்புகளே, பெற்றோரே, பிள்ளைகளே, இறைவனின் அன்பு நாமத்தில் நல்வாழ்த்துக்களும் ஆசையும் கூறி உங்கள் அனைவரையும் இதயம் நிறைந்த அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்றிருக்கின்றோம். நாம் இன்று கொண்டாடும் விழா எம் பெருமையை எடுத்துக் கூறும் ஒரு விழாவோ அல்லது எமது அடையாளத்தை தரப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு விழாவோ அல்ல. இதனை காலத்தில் தேவையாகவும் எமது மிக முக்கியமான கடமையினை உணர்ந்து செயல்படும் ஒரு விழாவாகவே நாம் கருதுகின்றோம். எமது மண்ணின் மகத்துவத்தையும் கலை பண்பாட்டு வேர்களின் தாக்கத்தையும் அவற்றில் உள்ள நலமான கூறுகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து அவர்களும் இவற்றிலிருந்து கற்றுக்கொண்டும் ஒரு வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகின்றோம். கலை என்பது ஒரு கடியாட்டம் அல்ல, அது கடவுள் கொண்ட ஒரு கொடை. அது தூய்மையாக ரசிக்கவும் ருசிக்கவும் பட வேண்டியது ஒன்று என்பதையும் நாம் ஆழமாக உணர்கின்றோம். நாம் எங்கே நடப்படுகின்ற நீ எங்கே நடப்படுகின்றாயோ அங்கே மலர்ந்த மனம் பரப்பு என்னும் அழைப்பை எமது கத்தோலிக்க திருச்சபை ஆழமாக மலர்ந்து தான் வாழும் சூழலில் உள்ள பண்பாட்டையும் மொழியையும் உதாசீனப்படுத்தாது அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றை வளப்படுத்துகின்றது. கிறிஸ்தவ விசுவாசம் ஒருபோதும் மொழி உமக்கு எல்லா விதத்திலும் ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வரும். ஓல்டன் கப்பூச்சியன் ஆசிரம துறவிகள் அனைவருக்கும் எமது நன்றிகளை மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. So, das sind die lieben Worte vom Pfarrer Anthony Dias Telemann. Und ich weiss, Ehrengäste haben sie wahrscheinlich nicht verstanden. Aber die liebe Gabriele hat sich die Mühe gemacht, seine Worte auf Tamilisch zu übersetzen. Und die Rede wird sie nicht mehr halten. Danke, Gabriele. Aus dem ersten Brief des Paulus an die Thessalonicher, Kapitel 5, Verse 23 bis 24. Er aber, der Gott des Friedens, heilige euch durch und durch, und euren Geist ganz von Seele und Leib müsste bewahrt werden, unsterblich auf die Zukunft unseres Herrn Jesu Christi. Getreu ist er, der euch ruft, er wird es auch tun. Heute feiern wir das 22. Bestehen des gesamtschweizerischen, tamilischen, katholischen Vereins. Diese Feier wird nicht veranstaltet, um unseren Stolz oder Identität zu beweisen. Auch ist es keine Einmannshow, sondern hinter dieser Organisation und Engagement stehen viele warmherzige Gemüter unserer Gemeinde. Der Grund für dieses Fest zu machen geht aus der Notwendigkeit der Zeit und als unsere Aufgabe und Pflicht, um unsere Gemeinschaft aufrecht zu erhalten. Die heutige Feier kann als ein Begegnungstag aller tamilischen katholischen Kantonsvereine verstanden werden. Mit diesem Fest möchten wir den Bund zu unserem Glauben stärken
und den Kindern und Jugendlichen unsere kulturellen, traditionellen Bräuche wie die Kunst des Tanzes, Musik und Gesang überliefern. Denn sie sind die Zukunft der tamilischen katholischen Gemeinde. So wird auch unser Geschenk, die tamilische Sprache, nicht vergessen. An dieser Stelle möchte ich euch, unsere Gäste, liebe Priester, Brüder, Schwestern, Freunde, Jugendliche und Kinder, herzlich danken, dass Sie heute zu unserem Kulturfest gekommen seid und Kraft zu geben und aufmuntert. Auch möchte ich der Schweizer Regierung und Bevölkerung, Bistum Schweiz, Bischofskonferenz, dem Kapuzinerkloster in Olten und sämtliche katholische Kirchgemeinden für die stetige Hilfsbereitschaft und Unterstützung danken. Es ist für uns eine sehr große Freude und Ehre, dass so viele gekommen sind, um den heutigen Tag mit uns gemeinsam zu feiern. Möge Gott mit euch sein. Vielen Dank.